கண்ணன், ஸோ தமிழாசிரியர் வேல்முருகன் சார் நம்மளோட இருக்காரு. சார், மதுரை மக்களுக்கு உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். யாப்பிலா பாடலேனும் யார் தரு கவிதையேனும் மாப்பாளா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் மூப்பிலா தமிழே, உன்னை முதன் முதலில் வணங்குகிறேன் என்று என் தாய் தமிழை வணங்கிக் கொண்டு முதற்கன் இந்த சூரியன் எஃப்எம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் வந்து போ வேல்முருகன். விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை வட்டம் பந்தல்குடிக்கு அருகில் உள்ள சின்னத்தம்புக்குண்டு என்ற கிராமத்தில் பிறந்தேன். நான் 2013 ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக பணியமர்த்தப்பட்டு முதன் முதலாக பரளச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில தமிழாசிரியராக பணியாற்றினேன். சூப்பர் சார். சோ நீங்க பாடம் நடத்துற அந்த விதங்கள் அந்த முறைகள் பத்தி நம்ம இன்னும் பேச போறோம், அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி தரீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். அந்த பணியற்ற காலம் முதல் இன்று வரை நான் வந்து மனப்பாட பாடல்களை வந்து எளிமையான முறையில ராகத்தோட மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய தொடக்க கல்வி ஆசிரியர் திரு ரங்கநாதன் அவர்கள் இந்த பாடல்களை வந்து எளிய முறையில ஆடியும் பாடியும் கற்றுக் கொடுத்த அந்த சிறிய அந்த நினைவு என்னை இது போல நாமளும் பாடங்களை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிச்சு. மேலும் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில வந்து சினிமா பாடல்கள் எல்லாம் எளிதில புரிஞ்சிருது, மனப்பாட பாடல்கள் வந்து எளிமையாக புரியாம போயிடுது. அதனால நம்மளும் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறைய நம்ம கடைபிடித்தால் என்ன என்ற ஒரு சிறிய யோசனை தான். இந்த அளவுக்கு இன்று எனக்கு வந்து பெரிய பாக்கியத்தை இந்த சூரியன் எஃப்எம்ல பேசுவதற்காக வழங்கியுள்ளது என்று நான் குறிப்பிடுகிறேன். சார், ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் சொல்றீங்க சார். ஸோ நிச்சயமா வந்து உங்களோட பேசுறது எங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்க எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பாடம் எடுக்க போறீங்க, லைவா இன்னும் கொஞ்ச நேரத்தை எப்படி கத்துத்தருது அப்படிங்கறத பத்தி இப்ப நமக்காக லைவா சொல்ல போறாங்க சார், சொல்லுங்க. அதான் பசங்களுக்கு அந்த மனப்பட பாட்டுன்னு வரும்போது அத வந்து எப்படி எளிமையா சினிமா பாடல் ராகத்துல எப்படி எளிமையா அத கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு பாட்டு நான் சொல்றேன். இப்ப வந்து கம்பர் ராமாயணத்துல 12 வகுப்பு கம்பர் ராமாயணத்துல ஒரு பாடல், துன்புலது எனி நன்றோ சுகம் உலகு அது அன்றி பின்புலது இடை மண்ணும் பிரிவுலது என உன்னே துன்புலது எனி நன்றோ சுகம் உலது அது அன்றி பின்புலது இடை மண்ணும் பிரிவு உளது என உன்னே முன்புலம் ஒரு நாள் வேம் முடிவுளது என உண்ணா அன்புல இனாவோ ஐவர்கள் உளரானோ முன்புலம் ஒரு நாள் வேம் முடிவு உளது என உண்ணா அன்புல இனி நாமோ ஐவர்கள் உளரானோ. இது கம்பராமன் சார், 12 வகுப்பு.